ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்லைம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரில. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை சேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அண்ட் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய சர்க்கரை, அதாவது ஜீனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து தேவையான அளவு எடுத்திருக்கேன். இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்கிறதுனால நான் வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் செய்கிறேன். நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து சாவ்லானோட ஹேண்ட் வாஷ். நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டெட்டால் பாட்டிலில் வந்து போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதையும் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் ஸ்லைம் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ரியலாக ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டிங் வீடியோ தான் இது. பிகாஸ் நீங்களும் அதை பார்த்து ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதிலாக நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். நல்லா இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணுறது ஒரு நல்ல சேஞ்ச் வந்து கிடைக்கும். நான் பண்ண ஸ்லைம்லேயே இது வந்து ஓரளவு நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நல்லா அந்த ஸ்லைம் மாதிரி வர ஆரம்பிச்சுது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு கலர் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் கலர்லாம் எதுவும் வேணாம். அண்ட் இந்த கலருமே நல்லா தான் இருந்தது. ஒரு மாதிரி லைட் க்ரீனிஷாக இருந்தது, நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அப்படியே சுகரும் ஹேண்ட் வாஷ் எடுத்தையும் ஓரளவு மாற்றி மாற்றி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயே நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து ஒரு ஒரு நாள் கிட்ட வந்து விட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. ஃப்ரீசர் கிடையாது, ஃப்ரிட்ஜில் மட்டும் வைங்க. ஒரு நாள் வைங்க. பட் நான் பார்த்த வீடியோஸில் அவங்க வந்து 2 மணி நேரம் வச்சாலே போதும்னு சொன்னாங்க. பட் ஆனால் 2 மணி நேரம் வச்சால் சுத்தமாக எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடையாது. ஸோ ஒரு நாள் வச்சதுக்கப்புறமா நல்லா இருந்தது. ஓரளவு இந்த மாதிரி பேர்லோ ஸ்லைம் நம்ம சேனலில் ரிவ்யூ கூட போட்டிருப்போம், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட் நம்ம கையில் எடுத்து விளையாட முடியாது, சும்மா இந்த மாதிரி ஒன் ஃபிங்கர் வச்சு விளையாடலாம். பிகாஸ் நம்ம 2 கை எல்லாத்தையும் கையெல்லாம் போட்டோன்னா செம்மையாக ஒட்டிக்குது. இந்த மாதிரி ஒரு விரல் யூஸ் பண்ணிவிட்டு விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கு, நல்லா வந்து ஒட்டாமல் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஸ்லைம் வந்து நம்மளால் இழுக்க முடியாது. அண்ட் ரொம்ப நம்ம அந்த ஸ்லைம்லாம் தரையில் போட்டு ஒரு மாதிரி விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி விளையாட முடியாது. பட் இது வந்து தனியாக இந்த ஸ்லைம் வந்து இப்படி தான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி. இது இந்த ஸ்லைமுக்கு நான் வந்து ஒரு 75 to 80 மார்க்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப செம்ம அப்படின்னு சொல்ல முடியாது, சி மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா இருந்தது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோவை நம்ம சேனல் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.